இன்னைக்கு மார்கழி ரெண்டாவது நாள், மாசம் ரெண்டு, வையத்து வாழ்விற்கால். ஆமா, வையத்து வாழ்விற்கால். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஆண்டாளுக்கு இது வெண்பொங்கல். வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால ஆண்டாளுக்கும் ஸ்வீட் வைக்கலாம் அப்படின்றதுனால கோதுமை நல்லா ஊற வச்சிருக்கேன். இந்த கோதுமை வந்து பால் எடுத்து கோதுமை பாலில் திருக்கணும் அது. அது கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். குங்குமப்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம். வெண்பொங்கலுக்கு அரிசி, பருப்பு, முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம், இஞ்சி ரெண்டும் அப்படியே பண்ணிடலாம் இருக்கேன். ஓகே, நெய்யில் ஒரு காம அப்படியே ஊற்றுவோம். நம்ம இதுவும் நெய்யும் பாலும் இன்னும் அப்படி விட்டுறதுனால நெய்யும் பாலும் சேர்த்துக்கலாம். ஓகே, பார்க்கலாமா? ஆ, கேளீரோ பார்கடலுள் பைய தூயுந்த பரமலடி பாடி பைய தூயுந்த பரமலடி பாடி. வெண்பொங்கலுக்கு ஜலம் குளிச்சுருக்கு, நெய் விட்டு வறுக்காதனால அதுலேயே கூட மிளகு ஜீரகத்தையும் போட்டுட்டு இந்த அரிசி இந்த அரிசி பருப்பி போட்டு கொஞ்சம் போதும். அது பாட்டு ஆயின்ட்ருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு மட்டும் சும்மா வறுத்துட்டு போட்டுருவேன். அதுவும் கருவேப்பிலை. இப்போ இந்த கோதுமை இருக்கு இல்லையா, கோதுமை நல்லா மிக்சியில் போட்டு ஜலம் விட்டு நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்துக்கிறேன். கோதுமை பால், கோதுமை பால். நம்ம அல்வாலாம் பண்ணுவோம் இல்லையா, அல்வாக்கு பால் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து திருக்கணுமதுனால ஒரு ரெண்டு பால் எடுத்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ் ஜலம் விட்டு எடுத்துட்டுருவேன். அப்புறம் திருப்பி இன்னும் ரெண்டு கிளாஸ் விட்டு திருப்பி அரைச்சிட்டுருவேன். ஆமாம், இந்த அரைக்கும் போதே இந்த ஏலக்காய் போட்டுட்டு அரைச்சிட்றேன். அப்போ தான் என்னாகுன்னா அந்த ஏலக்காய் அந்த வாசனையும் இருக்கும். அது போட்டு சேர்த்து அரைச்சிட்றேன். நல்லா பெருசாக ரெண்டு கிளாஸ் ஜலம் விட்டுருக்கேன். அப்படியே ஜலம் இது வந்துடும். எடுத்துட்டேன் பால் இருக்குல்லையா. ஆமாம், இது இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு கிளாஸ் ஜலம் விட்டு திருப்பி பால் எடுத்துக்கிறேன். சுற்றுலாம். ஆமாம், மொத்தம் நாலு கிளாஸ் ஜலம் எடுத்திருந்தேன். ஒரு டம்ளர் கோதுமை ஊற வச்சுருந்தேன், நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் ஒரு நாலு அஞ்சு கிளாஸ் கூட ஜலம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்படி பால் எடுத்துருக்கோம். இந்த அல்வா பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இப்போ இதில் வந்து அப்படியே கொஞ்சம் செமி நிக்கிவிட திருக்கணும் பண்ணிவிடுவேன். ஸோ இது வந்து நல்லா வேகணும். இது நல்லா இப்போ இருக்கு இல்லையா, இப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் வேகட்டு, கலர் கொஞ்சம் மாறும். அதுக்கப்புறம் வெள்ளம் ஒத்து நல்லா ஒத்தும் அல்வா பண்ணுறதுக்கு. இது வந்து இப்போ அல்வா பண்ணி பண்ணல இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறினோடனே கருப்பட்டி கொஞ்சம் போட்டு பச்சை கருப்பணும், குங்குமப்பு உப்பு போட வேண்டியதான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கனால பண்ணேன். இன்னைக்கு வந்து ரெண்டாவது பட்ட வையத்து வாழ்விற்கால் நான் அப்படி இருக்கு இல்லையா. வையத்து வாழ்விற்கால் அப்படின்னா உலகமும் நல்லா இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். ஜென்ரலாக பார்க்கும்போது உங்கள் மீனிங் சொல்லுங்கள், நீங்கள் இதாக வச்சுருப்பீங்களா. மையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா பேர்பட்ட லோகத்தில் பக்தியோட பெருமாள் சிந்தனையோட வாழ்கிறவாளே வாழ்க்கை நடத்துகிறவா, மற்ற வாழ்லாம் சும்மா இருக்கிறவான்னு அர்த்தம். அவளைத்தான் வாழ்கிறவாளாக சொல்கிறான். இது எப்படி நான் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த காலத்தில் மகான்கள்லாம் வந்து நிறைய பேர் பெருமாளே வந்து வைகுந்தத்துக்கு கூப்பிடும்போது கூட நிறைய பேர் சொல்லியிருக்கா, வைகுந்தம் நாளைக்கு எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் இன்னைக்கு இந்த லோகத்தில் உன்னோட சிந்தனையிலே காலம் கழிக்கிறது நல்லா இருக்கு, இதுவே போரும் அப்படின்னு சொன்ன மகான்கள்லாம் இருக்கான் பெருமாள் சிந்தனையோட. ஸோ அவா பிரகாரமும் ஆண்டாள் பிரகாரமும் பார்க்கும்போது இந்த மகான்கள்லாம் இந்த லோகத்தையே வைகுந்தமாக நினச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் ஆண்டாள் என்ன பண்ணான், ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாக நினச்சிருந்தான். அங்கே இருக்கிற தோழிகள் எல்லாம் கோபியராக நினச்சிருந்தான். தன்னையும் ஒரு இடைச்சியாக நினச்சிட்டு நோன்பு இருக்கான். அங்கே இருக்கிற வடபத்ர சாயி பெருமாளை வந்து கிருஷ்ணனாக நினச்சிருந்தான். ஸோ இது எல்லாமே இந்த முப்பது பாசுரங்கள்லேயுமே பார்த்தா பாவனை தான் இருக்கும். தன்னை வந்து இடைச்சியாகவே நினச்சிப்பான். இடைச்சினா தெரியல, ஆயர்பாடியில் வந்து கோபியர்கள் அதான் இடையன் இடையே இடைச்சி அப்படின்னு சொல்லுவான். அவ்வாளாகவே நினச்சிட்டான். தோழிகள் எல்லாரையுமே வந்து இடைச்சிகளாகவே நினச்சிட்டான். இந்த முப்பது பாசுரங்கள்லேயும் அது அந்த கற்பனை வந்து மேலோங்கி இருக்கும். அது வந்து வார்த்தை கூட பிசராது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த பறைனா என்னது, பறைங்கிறது வந்து
திருப்பாவையில் வந்து நிறைய இடங்களில் வரும் பறை. எப்படி பறை அப்படின்னா, ஆமாம், நிறைய மீனிங் இருக்குது. அதில் ஒரு மீனிங் வந்து பெருமாளுடைய கருணை, பெருமாள் நம்ம மேலே வைக்கிற கருணை, அந்த அருள் வேணும் இல்லையா, அதை தான் வேண்டிக்கிறான். அந்த வார்த்தை வந்து பறைன்னு சொல்லுவான். ஆனால் கடாட்சம், அருள், அனுகிரகம் இப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் அவள் என்னவா இருக்கா, இடைச்சியாக இருக்கா, கோபியராக இருக்கா, அதனால அந்த வார்த்தை. ஸோ இதில் வந்து அந்த பிறழாது வார்த்தை வந்து பிறழாது. இடைச்சியாக இருக்கவா வந்து பெருமாளுடைய கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோ, சரியாக வராது இல்லையா. அது 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 மாதிரி தன்னை வந்து அப்படியே கற்பனை பண்ணிக்கணும். கற்பனை பண்ணிக்கும் போது நம்ம வந்து ஆண்டாளாக இருக்கோமா இடைச்சியாக இருக்கணும்னு குழப்பம் வரக்கூடாது. அந்த குழப்பம் ஆண்டாளுக்கு இருக்காது. அந்த பாசுரங்களில் அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அவள் சொல்கிற மாதிரி இந்த லோகத்தில் இன்னொரு வசதி இருக்கு. நமக்கு முன்னோர்கள் பெரியவா என்ன செஞ்சுட்டு என்ன சொல்லிட்டு போனாலோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். அது வந்து பாவை நோம்பு அப்படிங்கிறது வந்து ஆயர்பாடியில் கோபியர்கள்லாம் எப்படி இருந்தாலோ, எப்படி கிருஷ்ணனோட மனசை கவர்னாலோ, கடைசி காலத்தில் கிருஷ்ணனோட எப்படி திருவடிகள் அடைஞ்சாலும் அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். ஈஸி இல்லையா அப்படிங்கிற ஆண்டாள் புதுசாக ஒன்று பண்ணி அது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு குழப்பறதுக்கு பதிலாக ஏற்கனவே ஒன்று தெரிஞ்ச பாதை இருக்கு, அந்த பாதையிலே கூட்டின்னு போகிறேன் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு தெரிஞ்சு அதனால தான் வந்து அந்த பாவனை, அந்த ஆயர்பாடி, கிருஷ்ணன், அதெல்லாம் அந்த பாவை நோம்பில் வர்றதுக்கு காரணம் இதுதான். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச பாதை. இதை வந்து தமிழில் வந்து என்ன சொல்லுவான்னா அணுகாரம் அப்படின்னு சொல்லுவான். அணுகாரம், காரம் அப்படின்னா இந்த உப்பு உரப்பு இல்லை, காரம் அப்படின்னா காரியம். ஒரு காரியம் ஒருத்தர் பண்ணியிருக்கார், அது வந்து சக்ஸஸ் ஆகிடுதுன்னு தெரியுதுன்னா அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லையா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் சொல்கிறாங்க ஆயர்பாடிகளில் கோபியர்கள்லாம் இந்த மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கா இந்த பாதையில், இதே பாதையிலே வெற்றி அடைவோம், இதே பாதையிலே போவோம் அப்படிங்கும்போது அந்த ஆயர்பாடியாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறான். அதை எப்படி மகான்கள்லாம் இந்த வையகத்தில் வைகுண்டத்தை இறக்குனாலும் அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆயர்பாடி இறக்கணும். இதுதான் அணுகாரம்னு சொல்லுவாள். இதுக்கு வந்து ராமாயணத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம் இருக்குது சொல்லுவாத. அன்னைக்கு வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் கேன்சல், காட்டுக்கு போகிறது உறுதியாயிடுச்சு. ராமர் வந்து தன்னுடைய இளவரச தோரணையெல்லாம் எடுத்து அந்த ஆடையெல்லாம் எடுத்துட்டு மர உரி தரிசனம் வந்து நிற்கிறார். பக்கத்தில் லக்ஷ்மணன், பின்னால் சீதை, முன்னால் வந்து கௌசல்யா ராமரோட அம்மா, பக்கத்தில் சுமித்ரை லக்ஷ்மணோட அம்மா, கைகேயி தசரதன் எல்லாம் இருக்கா. அப்போ கௌசல்யா சொல்கிறா, இந்த மாதிரி உன்னை இந்த கோலத்தில் பார்க்கறதுக்காக உன்னை பெற்றெடுத்தேன் அப்படின்னு கௌசல்யா வருத்தப்படுறா. எல்லாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கா. அப்போ லக்ஷ்மணன் போய் அவள் அம்மா கால் சுமித்ரை காலில் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு போகிறார். அப்போ சுமித்ரை சொல்கிறான், நான் பெத்தெடுத்தது உன்னைய இந்த கோலத்தில் பார்க்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்றா. நான் பெத்தெடுத்த பயன் இன்னைக்கு நீ காட்டுக்கு போறதுல நிறைவேறிடுத்து, எனக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படிங்கிறான். அப்படி சொல்லிட்டு லக்ஷ்மண்ட்ட சொல்றான், உனக்கு சுமித்ரை நான் தாய் இல்லை, நீ நினச்சிக்க வேண்டாம். தசரதன் தந்தை இல்லை, தசரதனை பற்றி நினைக்க வேண்டாம். இந்த அயோத்திங்கிறது நாடு உன்னோடது இல்லை, நீ நினச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அதில் வந்து வால்மீகி ராமாயணத்தில் ஒரு அருமையான ஸ்லோகம் ஒன்று வரும், ராமமும் தசரதமும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அதில் என்ன சொல்கிறான்னா, இந்த ராமனை வந்து தசரதனாக பார், அப்பாவாக பார், ஜானகியை வந்து சுமித்ரையாக பார், காடை வந்து அயோத்தியாக பார், இந்த நாடு இல்லை, இந்த தந்தை இல்லை, இந்த தாய் இல்லை, ஆனால் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் இவா ரூபத்தில். போகிற இடத்துல நீ வந்து அயோத்தியா நினச்சிக்கோ, அங்கே இருக்கிறவால அவன் அம்மா அப்பாவை நினச்சிக்கோ. இதைத்தான் ஆண்டாள் சொல்கிறான், இருக்கிற இடம் வைகுந்தம், இருக்கிற இடம் ஆயர்பாடி,
நம்மளால இங்கே போக முடியலையே, இங்கனால வர முடியலையே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஆண்டாளுக்கு குழப்பம் வரும்போது அவன் அப்பாவை கூப்பிட்டு உட்கார வச்சு 108 திருப்பதிகளில் எல்லாத்தையும் எனக்கு விளக்குங்க அப்படின்னா. ஸோ நம்ம இருக்கிற இடத்துல அந்த சிந்தனை இருக்கணும், அந்த தெளிவு இருக்கணும். பக்தி சிந்தனை, பக்தி ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பக்தி ஸ்ரத்தைக்கு வர்றதுக்கு உடனடியாக வந்துடாது, அது அது வர்றதுக்கு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அது வர்றதுக்கு தான் கொடுக்குறான். நீ அது இல்லாமல் உனக்கு நல்ல ஸ்ரத்தையாக இருக்க முடியும்னா கண்டினியூ பண்ணிக்கும், ஓகே. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இதுதான் வந்து தெரிஞ்ச பாதை, எனக்கு தெரிஞ்ச பாதையை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் வந்து நெய்யுண்ணம் பாலுண்ணம்ங்கிறது ஒரு 6 விஷயங்கள், செய்யக்கூடாதது செய்ய வேண்டியது 6 இந்த பாசுரத்தில் சொல்வார். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது. செய்ய வேண்டியது என்ன, பைய துயின்ற பரமநாடி பாடி, அதாவது பெருமாளையே நினைச்சுருக்கணும். ஐயமும் பிச்சை ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி, இதில் எல்லாம் வந்துடுது. அதாவது ஐயமும் பிச்சையும்னா பெருமாளுக்கு கைங்கரியம், பிச்சை அப்படின்னா அடியார்களுக்கு செய்கிற கைங்கரியம், ஆந்தனையும் கை காட்டி நம்மளால் முடியாத சமயத்தில் யாரை யாருக்கு முடியுமோ அவளை கை காட்டுறது, இதெல்லாம் வந்து உயர்றத்துக்கு வழி அப்படிங்கிறத எண்ணிக்கணும். அதாவது உய்யுமாறு எண்ணி, இதெல்லாம் வந்து செய்ய வேண்டியவை. செய்ய வேண்டியவை 6. திருப்பி ஒரு சொல்லிடுங்க. ஒன்று வந்து பரமநடி பாடி, அப்புறம் காலம்புரை எந்திருந்து நீராடிங்கிறால நாட்காலே நீராடி, 2. ஐயம் 3, பிச்சை 4, ஆந்தனையும் கை காட்டி 5, உய்யுமாறு எண்ணி 6. இது வந்து சிறந்த வழி அப்படிங்கிற நம்பிக்கை வேணும், அது வந்து 6. இது 6 வந்து செய்ய வேண்டியவை. செய்யக்கூடாதவை என்ன, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதும் மலரிட்டு முடியும் நாளாச்சா, செய்யாதன செய்யும் பெரியவா சொன்னதை செய்யக்கூடாதுன்னா அதை செய்யக்கூடாது. தீக்குருளை சென்று உதம், வம்பு பேச மாட்டோம். ஐயமும் பிச்சையும் சொன்னீங்களே, அந்த செய்யக்கூடாது இல்லை, ஆமாம், அது என்னது ஐயம், இது புரிஞ்சுது. ஐயம் பிச்சையும் செய்ய வேண்டியவை, செய்ய வேண்டியவை, ஐயமும் பிச்சையும் செய்ய வேண்டியவையில் அந்த 2 வரும். இப்போ செய்யக்கூடாது 6 கரெக்டாக கிளியர் எடுத்துல, அதில் 6 இதில் 6. செய்ய வேண்டியவையில் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னு வரும். அது ஐயமும் அப்படின்னா பெரியவாளுக்கு நம்ம செய்கிற சம்பாவனை, நம்ம செய்கிற கைங்கரியம் அப்படின்னு ஒரு மீனிங். இன்னொரு மீனிங் வந்து பெருமாளுக்கு நம்ம செய்கிற கைங்கரியம், இதான் ஐயம் அப்படின்னு சொல்லுது. ஐயம் அப்படிங்கிறது பெரிய விஷயம், பெரிய தொண்டு அப்படின்னு அர்த்தம் ஐயம் அப்படின்னா. பிக்ஷை அப்படின்னா சிறிய தொண்டு, வறியவர்களுக்கு நாம் செய்கிற தொண்டு இல்லைன்னா அடியார்களுக்கு நாம் செய்கிற தொண்டு, 2 மீனிங்கில் சொல்லுவா ஒரு பாட்டை வந்து, 2 மீனிங்கில் சொல்லுவா ஆண்டாள். ஸோ அப்படி எடுத்துட்டேன்னா அது வந்து சின்ன சைஸில் செய்கிற தொண்டு ஆயிடுதா, ஐயமும் பிக்ஷையும் இந்த ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னு வரும். ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னா இப்போ ஒன்னால் செய்ய முடியல, பெரிய லெவலில் ஒரு தொண்டு செய்ய முடியல, இல்லை ரெண்டுமே ஒன்னால் செய்ய முடியல, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஆந்தனை அப்படின்னா அப்படி செய்யக்கூடியவாளை கை காட்டணும் வேண்டியவாளுக்கு, புரிஞ்சுதா, வேண்டியவாளுக்கு தேவைன்னு இருக்கிறவாளுக்கு அவளை கை காட்டணும், அவளை வழி நடத்தணும், நமக்கு என்னன்னு இருக்கப்படாது அப்படிங்கிறதா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாட்டில் வந்து 6 செய்ய வேண்டியவை, 6 செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்லிடுவா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த சிந்தனைக்கு. ஆனால் பெருமாளுக்கு இந்த சிந்தனை இருக்கா இல்லையா, நமக்கு பண்ணணும், நம்ம அந்த லோகம் வந்து இருக்கிற லோகத்தில் இருக்கவாள்லாம் பிரஜைகள்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னு பெருமாள் நினச்சிக்கிறாரா இல்லையா, கண்டிப்பாக நினச்சிப்பார். ஆனால் இந்த பாட்டிலேயே அவ சொல்வா, பைய துயின்ற பரமன் அடி பாடி, பரமன் அப்படிங்கிறது வந்து பெருமாள், பைய துயின்றன அர்த்தம் அருமையான தூக்கம், பைய அப்படின்னா என்ன அர்த்தம் மெதுவான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சலனமில்லாத தூக்கம். இந்த மாதிரி தூக்கத்தில் இருக்கிற பெருமாள் எப்படி நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு நான் கேட்குறேன். அந்த பாட்டில் வருது பைய துயின்ற, பையனா தெரியல பைய போன்னு சொல்லுவோம், பையனா மெதுவா, அந்த மாதிரி மெதுவா சலனம் இல்லாமல் அழகா தூங்கி இருக்கிற பெருமாள்
எப்படி பண்ணுவார் ஆண்டாள் இப்படி சொல்கிறாளே அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அந்த பையத்துயின்ற அப்படிங்கிறது வந்து இதைத்தான் நான் முதல்ல சொன்ன அந்த சிந்தனை முக்கியம். ஆண்டாள் வந்து அப்பா கிட்ட வந்து கேட்குறான், எனக்கு வந்து 108 திருப்பதியை பற்றி விளக்குங்கோ. அது உட்காந்து கேட்டுட்டு ஸ்ரீரங்கனை பற்றி மனசில் நினச்சிக்கிறான். ஸ்ரீரங்கத்து மேலே ஒரு ஈர்ப்பு வருது அவளுக்கு. சிந்தனை முக்கியம், நீ போய் அங்கே போய் உட்காரணும். 108 திருப்பதி இருந்தால் 108 நான் போகணும். இன்றைக்கி 10 கவர் பண்ணிட்டேன், நாளைக்கு 10 கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு கூடாது. 108 திருப்பதியில் 108 திருப்பதி நீ போகவே வேண்டாம். இருக்கிற இடமா நீ வந்து ஸ்ரீரங்கத்தை நினச்சிக்கலாம், இருக்கிற இடம் நீ வந்து ஆயர்படையை நினச்சிக்கலாம், இருக்கிற இடம் வந்து வைகுந்தமாக நினச்சிக்கலாம். இதைத்தான் சொல்கிறான். அணுகாரம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ண பாதையை, அந்த ஃபாலோ பண்ணுற பாதையை நான் ஃபாலோ பண்ணுறேன், அதையே நான் உங்களுக்கு கூட்டின்னு போகிறேன் அப்படிங்கிறான். ஸ்ரீ புத்தர் ஆயர்பாடி நினச்சிக்கோ அப்படின்னு அந்த சிந்தனை முக்கியம். அந்த சிந்தனை மூலமாக பக்தி வரணும், அந்த பக்தியில் ஸ்ரத்தை இருக்கணும். அதனால தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆனால் இந்த பெருமாள் வந்து பைய தூங்கின்னு இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அவன் என்ன சொல்கிறான், பெருமாள் வந்து சிந்தனை இருக்கும், கவலை இருக்காது. ஸோ நமக்கும் அப்படி என்ன சொல்கிறான்னா, இந்த பக்தியில் நம்ம சிந்தனை இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், அதில் வந்து கவலை இருக்கக்கூடாது. இப்போ நாளைக்கு மார்கழி ஆரம்பிச்சிருத்து, நாளைக்கு 4 மணிக்கு எழுந்திருக்கணும், பொங்கல் பண்ணணும், இன்றைக்கி வந்து ஸ்வீட் பொங்கல் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டு சேர்த்து பண்ணணும், காலம்பரம் 3 மணிக்கு எழுந்திருந்துடணும் அப்படின்னு நீ கவலையோடு போய் படுத்து வச்சுக்கோ. கிட்டத்தட்ட தூங்குறதுக்கே 3 மணி ஆகிடும், அப்புறமா நீ எழுந்திருக்கிறது 6 மணிக்கு தான் எழுந்திருப்பான். கவலை இருந்தா சிந்தனை இருந்ததுன்னு வச்சுக்கோ, 3 மணிக்கு அலாரமே இல்லாமல் நீ எழுந்திருவேன். அதைத்தான் அந்த பையத்துயின்ற அப்படிங்கிற வார்த்தையில் இந்த மீனிங்லாம் அப்படிலாம் வரும். யோசிச்சோம்னா இது ஒரு அருமையான பாசுரம். பையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிறது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட அது எப்படி இருக்கணும் அதை வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்கோ அப்படிங்கிறான். அதை வந்து சட்டதிட்டமாக எடுத்துக்காதீங்கோ, அதை வந்து என்ஜாய் பண்ணுங்கோ அப்படிங்கிறான். நீ சொன்ன மீனிங் கரெக்ட் புரிஞ்சது, நல்லா இருந்தது. இந்த சிந்தனை செய்ய சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த சொன்னீங்க இல்லையா, அந்த அது வார்த்தை வந்து இதில் வரலையே, அது இதில் திருப்பாவில் இல்லையே. வருமே இப்போ இந்த பாசுரம் இந்த இது இந்த பாசுரத்துலேயே வருமே கடைசியில் வந்து சொல்லுவாள், உயுமார் எண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய். உகந்து அப்படின்னா சந்தோஷம், உகந்துன்னா சந்தோஷமாக எந்திரி. அதை வந்து கடனாக செய்யாத, அதை வந்து கவலையாக செய்யாத, சந்தோஷமாக செய். உகந்து ஏலோர் எம்பாவாய். என் பாவாய் அப்படின்னா என்னென்னா, பாவை நோன்புக்காக இருக்கிற தோழிகளே அப்படின்னு பன்மை. அது என் பாவாய், பாவைகளை கூப்பிடலாம். பாவை அப்படின்னா நோன்பு, பெண்ணு, பொம்மை, இந்த மாதிரி அர்த்தங்கள்லாம் வரும். அந்தந்த சமயத்தில் அந்தந்த அர்த்தத்தை நம்ம வந்து யோசிக்கணும். சந்தோஷமாக எந்திரிங்க அப்படிங்கிறோம். ஸோ நம்ம வந்து செய்கிற காரியம் மட்டும் முக்கியம் இல்லை, அதை எப்படி செய்கிறோங்கிறது முக்கியம். அந்த எண்ணம் முக்கியம், ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறோம். அதில் வந்து சந்தோஷம் வரணும் அப்படிங்கிறது. டென்ஷன் இல்லாமல் எழுந்துட்டு அது நம்மளுக்கு அது நல்லது நடக்க போகிறது அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம் தான், ஒரு கவலை வராது. இது பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நினச்சிருக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக கத்தலாம் எழுந்துருவோம் சீக்கிரம். இது பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஆச்சப்போ. இது வந்து கோதுமையை வந்து நல்லா 4 கிளாஸ் ஜலம் விட்டு பால் எடுத்துன்ட்டு இப்படி இந்த மாதிரி செமி லிக்விடாக இருக்க முடியும். இந்த கருப்பட்டி போட்டேன், ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டேன், கொஞ்சம் பச்சை கற்பூரம், குங்குமப்பூ போட்டேன். இது இருக்கும் அடுத்து பொங்கல் வந்து சும்மா கொஞ்சம் டெய்லி பண்ணுறதுனால கொஞ்சமாக பண்ணேன். அளவு வந்து 1 டம்ளர் அரிசினா 1/2 டம்ளர் பயத்தம்பருப்பு, 1 to 6 ஜலம் விடலாம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 துண்டு இஞ்சி, அவ்வளோதான். நெய்யும் பாலணும்ன்றதால் நெய்யை நான் சேர்த்துக்கல ரெண்டுத்துக்குமே. முந்திரி பருப்பு வந்து சும்மா வறுத்துட்டு இது வச்சுட்டேன். இது பொங்கல் ஆகிடுத்து. கோதுமை பாயசம், இப்போ கோதுமை பாயசம் வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா என்ன பண்ணலாம், இன்னும் ஜலம் விட்டுக்கலாம், ஜலம் விட்டுக்கலாம், ஜலம் விட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து செம்மில் கூட அப்படி இருக்கட்டும் எடுத்து வச்சு வச்சுருக்கேன். இன்னும் நல்ல ஒரு 1 to 6 கிளாஸ் ஜலம் விட்டு அரைச்சாலும் வச்சுக்கலாம், நல்ல ஜலமாக இருக்கும். வேகணும், அந்த பச்சை வாசனை போகணும், அந்த கோதுமை பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெள்ளம் போடணும், பண்ணணும். இப்போ இல்லை, இப்போ இந்த சமயத்தில் நீ வந்து லிக்விடாக வேணும் அப்படிங்கும்போது தோணுச்சுன்னா இந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், பால் விட்டுக்கலாம், தேங்காய் பால் விட்டுக்கலாம். பால் சேர்க்க மாட்டோம் அப்படின்னா தேங்காய் பால் விட்டுக்கலாம். இல்லை பால் விரதம் இல்லை அப்படிலாம் ஒன்று அப்படி இல்லைன்னா நார்மல் மில்க் எடுத்துக்கலாம், கொஞ்சம் மில்க் எடுத்துக்கலாம். அப்படி வேண்டாம்னா தேங்காய் பால், தேங்காய் பால் கொஞ்சம் பாயசம் மாதிரி குடிக்கலாம். ஆமாம், பாயசம் மாதிரி குடிக்கலாம். இது ரெண்டுமே எடுத்து 2 பிரசாதம் எடுத்து ஆண்டாளுக்கு. ஓகே, அமர்க்கலாம். தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ. ஓகே.